தமிழ் பேசும் நல்லுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது விக்னேசிவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா நடிப்பில் வெளிவந்திருக்கிற காத்துவாக்கில் ரெண்டு காதல். கதைப்படி நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி சின்ன வயசுலேருந்தே ஒரு ராசி இல்லாதவராகவே இருக்கார். அவர் நினைக்கிறது எதுவுமே அவர் கிடைக்கிறதில்ல, அவர் தொடர்ற விஷயங்கள் எதுவுமே சரியாக நடக்கிறதில்லைங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே ஒரு டூர் சென்னைக்கு ஓடி வந்துடுறாரு. பகலில் ஒரு கால் டாக்ஸி டிரைவராகவும், நைட்டில் ஒரு பப்பில் பவுன்சராகவும் வேலை செய்கிறாரு. பகலில் நயன்தாராவை பார்க்கும்போது நயன்தாரா மேலே காதல் வருது. நைட்டில் பப்பில் சமந்தாவை பார்க்கும்போது சமந்தா மேலே காதல் வருது. இவங்க ரெண்டு பேரையும் லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இவருக்கு வாழ்க்கையில் இவர் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது, நல்லது நடக்குதுங்கிறதுனால ரெண்டு பேர்த்தையுமே லவ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேர்த்துக்குமே அந்த உண்மைகள் தெரிய வர, அடுத்து என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார், ரெண்டு பேர்த்து யார் யாரோட சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதியோட ப்ளஸ் பாயிண்டே அவரோட டைலாக்ஸ் எதுவுமே ஸ்கிரிப்டட் டைலாக் மாதிரி இல்லாமல் அவரோட ஸ்லாங்லேயே வில்லனை சம்மந்தாலும் சரி, ஹீரோயிசமாக இருந்தாலும் சரி, அவரோட ஸ்லாங்கிலேயே ஒரு நக்கலாக பேசுகிற மாதிரி வச்சுருப்பார். இதில் புதுசாக வயசுக்கு வந்த புள்ள மாதிரி ஒரு தயங்கி தயங்கி எல்லா இடத்துலையும் பேசுறதுனால ஒன்றும் இதில் பெருசாக அவர் சோபிக்கலை அப்படின்னு சொல்லலாம். நயன்தாராவுக்கு அவங்க பண்ண எத்தனையோ கேரக்டர் முன்னால் இது ஒன்றும் இல்லாத கேரக்டர், சாதாரணமான கேரக்டர் வந்துட்டு போகிறாங்க. சம்மந்தா வேணா இண்டஸ்ட்ரி வந்து இத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா பிரிட்ஜில் வச்ச பீர் பாட்டில் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கும்முன்னு வந்துட்டு போகிறாங்க. படம் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இன்டர்வலுக்கு மேலே இவங்க ரெண்டு பேர்த்து லவ் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிய வருது. ரெண்டு பேரும் அந்த இடத்துல வர்றாங்க, விஜய் சேதுபதி இருக்காரு. ஆகா, என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதோ, என்னென்ன கலவரம் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணாமல், என்ன தெரியாத உலகிட்டு அவங்களும் கேட்டு கம்முன்னு போய்க்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது தான் அந்த படத்தோட வீக்னஸ். ஏன்னா இவர் ரெண்டு பேர்த்தையும் லவ் பண்ணுறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அதை அவங்க இயல்பாகவே ஏற்றுக்கிறதும் ஒன்றாவே இருக்கிறதும் இயல்பாகவே விட்டு கொடுத்து போகிற மாதிரி எந்த காட்சியுமே அழுத்தம் இல்லாமல் சாதாரணமாகவே கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட வீக்னஸாக தெரியுது. இது ஒரு ரொமாண்டிக் காமெடி ஃபிலிம்ப்பா, இதில் பெருசாக லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ காமெடி காமெடியும் தான் நாங்கள் லாஜிக் பார்க்குறோம். ஒரு ரொமாண்டிக் காமெடி ஃபிலிமில் காமெடியும் இல்லாமல் காதலும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் கதை மாட்டிகிட்டு நிற்கிது. முன்னால் ஸ்க்ரீனுக்கும் பின்னால் கதவுக்கு நடுவில் தியேட்டருக்குள்ளே நம்ம மாட்டிகிட்டு முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நடந்தது. இதில் படத்தில் ஆரம்பத்தில் ரெண்டு வில்லன் வராங்க, நயன்தாராவுக்கு ஒரு வில்லன், சமந்தாவுக்கு ஒரு வில்லன். அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் அடிக்க போய் தான் இவங்களுக்கு லவ்வே வருது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றானுங்க. சரி, ஏதோ பிரச்சனை வந்தால் போகிறானுங்க, ஏதோ நடக்க போகுதுன்னு பார்த்தா ஒரு டைமுக்கு அப்புறம் அவனுங்களே வாண்டடாக வந்து, சரி இவங்க ஏற்கனவே ஏகப்பட்ட உழப்பில் இருக்கிறாங்க, நம்ம போய் குழப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இதோட கிளம்பிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு கேரக்டருக்கு அவனுங்களே என்ட்ரி கார்டு போட்டு கிளம்பிடுறானுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு லாஜிக்கோட ஒரு அழுத்தமெல்லாம் போகிற திரைக்கதையில் அனைத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பாட்டுக்களும் மட்டும்தான் ரசிக்கும்படி சூப்பராக வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் முக்கியமாக விஜய் சேதுபதியோட காஸ்டியூம்ஸ், அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணவங்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். எத்தனை டெய்லர் கடை ஏறி இறங்கி அவங்க கடை கூட்டினதுக்கப்புறம் அவங்க வெட்டி போட்ட வேஸ்ட் பீஸ் எல்லாம் பொறுக்கிட்டு வந்து எப்படி அந்த ட்ரெஸ் எல்லாம் காஸ்டியூம் டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா கை ஒரு கலர் இருக்குது, காலர் ஒரு கலர் இருக்குது, சட்டை ஒரு கலர் இருக்குது. இந்த மாதிரி காஸ்டியூம் டிசைன் வந்து இது ஒரு புதுசாக இருந்தது, ஒரு புதிய முயற்சியாக இது ஒரு ரசிக்கும்படி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இது மூலிமா டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, ஒழுக்கமாக ஒரு உள்ளே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்கிற வழியை பாருங்கள், இல்லைன்னா கம்மன் இருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மூணு உள்ள ரெண்டு உள்ளே லவ் பண்ணி கல்யாணத்தில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேடை வரைக்கும் போய் கல்யாணம்னு மான மரியாதை கேட்டு ரெண்டு பேர் விட்டுட்டு போயிடுவாங்க, கடைசியில் ஓட்ட பரதேசியாக தான் தெரியணும் அப்படின்னு சொல்ல வர்றாரா? இல்லை, ரெண்டு உள்ளே லவ் பண்ணு, மூணு உள்ளே லவ் பண்ணு, அது யாருக்கு வேணால் தெரிஞ்சுட்டு போட்டு, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் கூட விஷயம் தெரியக்கூடாது. ஏன்னா உலகத்திலே பெரிய ஆபத்து வந்து பக்கத்து வீட்டுக்கார வயிற்றுச்சல் தான், அவன் மட்டும் வயிற்றுச்சல் பட்டான்னா எதுவுமே விளங்காமல் போயிடும். அதனால எந்த பிரச்சனை எத்தனை நேரம் லவ் பண்ணாலும் பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல வர்றாரா அப்படிங்கிறது தெரியல. அது படம் பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.